எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஜூலை 11 தேதி பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரிய இடைக்கால கூடுதல் மனுக்களும் தள்ளுபடி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. ஜோசப் என்பவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள பொதுக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2,443 உயர்வு. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பொதுக்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து ஆதரவு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபடும் விடியா திமுக அரசு. அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. முன்னாள் அமைச்சர் காமராஜ் தொடர்புடைய இடங்களில் நடைபெறும் சோதனைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசியல் பழிவாங்கும் செயல்களில் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டு மக்கள் பணிகளில் கவனம் செலுத்த விடியா திமுக அரசுக்கு அறிவுறுத்தல். ஆட்சியின் செயல்பாட்டின்மையை மறைக்கவே விடியா திமுக அரசு சோதனைகளை நடத்துகிறது. சோதனைகள் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்த முடியாது என முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி பேட்டி. சிவகங்கை மாவட்டம் காணாடு காத்தான் அரசு மருத்துவமனையில் செவிலியரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய திமுக பிரமுகர். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். செங்கல்பட்டு மாவட்டம் தொழுபேடு அருகே தேசிய நெடுஞ்சாலைகள் கோர விபத்து. நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. புதுக்கோட்டை விராலிமலைகள் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு 3 வயது பெண் குழந்தை அடித்து கொலை. தாய், ஆண் நண்பர் உட்பட 3 கைது. விடிய விடிய பெய்த கனமழையால் வால்பாறை நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளமலை சுரங்க நீர்வீழ்ச்சிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தேனி ஆண்டிப்பட்டி அரசு பள்ளிகள் மேலும் 19 மாணவர்களுக்கு கொரோனா. பாதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 31 உயர்வு. உத்தரகாண்டில் ஆற்றை கடக்க முயன்ற கார் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. 9 பேர் உயிரிழந்த நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின் 5 பேர் மீட்பு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரம். தொடர் கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபே மீது துப்பாக்கிச் சூடு.